வாழும்போது வணக்கத்திற்குரிய அமைச்சர் எனது அன்பிற்குரிய அண்ணன் கே என் நேரு அவர்களே, வணக்கத்திற்குரிய மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். மலைப்பாகவும் இருக்கிறது, வியப்பாகவும் இருக்கிறது, மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. நானும் அண்ணன் நேருவர்களும் தலைவர் கலைஞரோடு பயணித்தவர்கள், இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரோடு பயணித்தவர்கள், இப்போது தம்பியோடும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போதெல்லாம் சொல்லுவோம் கலைஞரிடத்தில், அவர் முதுமை காரணமாக முதலமைச்சராக இருந்தாலும் அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த நம்முடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த மகத்தான மனிதர் அன்றைக்கு அமைச்சராக இருந்த ஆற்றிய பணிகள் எல்லாம் நாங்கள் பார்க்கும் போது கலைஞர்கள் சொல்லுவோம், நீங்கள் மூலவர் முதலமைச்சர், நீங்கள் மூலவர், ஆனால் உற்சவர் தளபதி சென்று கொண்டிருக்கிறார் என்றும் வரவேற்பு சொல்லுவோம். இப்போது முதுமை காரணமாக அல்ல, வெளிநாட்டிலிருந்து முதலீடுகளை பெறுகின்ற காரணத்தினால் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார் மூலவர். நம்முடைய உற்சவர் இங்கே விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்து எங்களுடைய யோகத்தை வார்த்தைகளை பெற்றிருக்கிறார். நான் தொடர்ந்து ஒரு மாதமாக பார்க்கிற போது அவரை பார்க்கிற போதெல்லாம் மகிழ்ச்சி, கலைஞரை பார்த்து தலைமுறையை பார்த்து இன்றைக்கு அவர் இன்றைக்கு உற்சவராக இருந்து இந்த ஆட்சியை நடத்துகிறார், இந்த கட்சியை நடத்துகிறார். இங்கிருந்து மூலவருக்கு என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இந்த உற்சவரை வார்த்தை கடமைப்பட்டிருக்கிறேன். மலைப்பாளர்கள் 1500 கோடி திருக்குள்ள இங்கே கேட்ட 1500 கோடி இதில் நேரம் எனக்கு நன்றி சொல்லணும், நான் நன்றி சொல்லணும், நிறைய நேரம் சொல்லணும். ஏன்னா இது நாடாளுமன்றத்தில் முதல் முதல் அறிமுகப்படுத்தி கலைஞர்கள் கொண்டு போய் இருக்கியவர் அதற்கு நன்றி. அப்புறம் எனக்கு நிறைய ஸ்கீம் கொடுத்துருக்காங்க, மேலே இலக்கியெல்லாம் நன்றி. இந்த 1500 கோடியில் எனக்கு ஒரு 60 கோடி கொடுத்துருக்காரு வேட்டுப்பாளையத்துக்கு, அதற்கு நன்றி. ஆனால் அவர் தான் சொன்னார் திருப்பூரில் தண்ணீராக கொண்டு கொடுக்க மாட்டாங்க, நான் அவ்வளோ நன்றியாக இருக்கேன் அவருக்கு, அவரும் எங்களுக்கு நன்றியாக இருக்கும். ஏன்னா தண்ணி இல்லாத ஒரு பெரம்பூரில் இருந்து அண்ணனுடைய முரட்டு மீசையை பார்த்து கொண்டு வந்ததுக்கு தயங்கல காலத்தில் எங்கள் ஊரில் தான் போகிறது. நான் அவருக்கு நன்றி, அவர் எங்கள் ஊருக்கு நன்றி. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, பெரம்பூருக்கு 300 கோடி ரூபாய் பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு முதலமைச்சரும் நம்முடைய அண்ணனவர்களும், அந்த உதவி திட்டத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று சொல்லி அவரிடத்திலே வேண்டுகோளாக வைத்து வந்திருக்கிற அமைச்சர் குடும்பங்களை வாழ்த்தி ஆளுநர் சகோதரர் நம்முடைய உதயநிதி அவர்களை வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.